அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மைலஞ்சி டாட் காம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிக மிக முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். டபிள்யூ சிட்டிங், அதாவது குழந்தை வந்து நார்மலாக உட்காராமல் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி டபிள்யூ ஷேப்பில் தான் உட்காந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன ஆபத்து வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுலேயும் பெற்றோர்களாகிய நம்ம குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். அவங்க எந்த மாதிரி உட்காடுறாங்க, எந்த மாதிரி வந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப வந்து மைனூட்டாக நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில குழந்தைங்க டபிள்யூ ஷேப்பில் தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம், நம்ம பசங்க நார்மலாக விளையாடுறாங்க தானே அப்படின்ட்டு இருப்போம். ஆனால் அதிக நேரம் அதே மாதிரியே உட்காந்துருக்கிறது, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியே உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். இது வந்து விளையாட்டு காரியம் கிடையாது. ஒரு சின்ன உதாரணம், எங்கள் ரிலேஷனில் வந்து ஒரு குட்டி தம்பி வந்து அவன் எப்போ உட்காந்து பழக ஆரம்பித்தானோ, அதாவது ஒர் 8 மாதத்துக்கு மேலே, அப்போ இருந்து அவன் எப்போ உட்காந்தாலும் இதே ஷேப்பில் தான் உட்காந்துருப்பான். எப்போவுமே வந்து இந்த டபிள்யூ ஷேப்பில் தான் உட்காந்துருப்பான். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த அக்காவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் போக போக அவன் வந்து அதிக நேரம் இதே மாதிரி தான் உட்காந்துருக்கிறத வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவன் அந்த 12 மாதத்துக்கு மேலே நடக்க ஆரம்பிக்கிறப்போ அவங்களுக்கு வந்து சின்னதாக டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவன் நடக்க ஆரம்பித்ததையுமே அவனோட கால்கள் வந்து நேராக இல்லாமல் லைட்டாக வந்து வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. அவனோட நடையே பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ வந்து அவன் நார்மலாக நடக்கிறான். சரி, குழந்தைங்க இந்த மாதிரி உட்காறதுக்கும் அவங்க நல்லா நடக்க முடியாமல் போகிறதுக்கும் என்ன சம்மந்தம்ன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து ரொம்ப நேரம் குழந்தைங்க இப்படி உட்காந்துருக்கிறப்போ அவங்க உள் இடுப்பு பகுதியில் சுழற்சி, அது மட்டும் இல்லாமல் இப்படி உட்கார்ற குழந்தைங்களுக்கு வந்து தீவிரமான எலும்பு பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்ட்டு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு காலில் இருக்கிற தசைகள் வந்து சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தசைகள் சுருங்கிறதுனால அவங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த தசைகள் சுருங்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கால்கள் வந்து ஒரே சீராக வராது. இந்த கால்கள் சீராக வராதனால உங்களுக்கு லைட்டாக வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கலாம். இப்படி இருக்கிறதுனால தான் குழந்தைங்க வந்து வளைஞ்ச மாதிரி நடக்கிறாங்க, நேராக நடக்க முடியாமல் வந்து தடுமாறுறாங்க. ஸோ இதனால தான் டபிள்யூ ஷேப்பில் வந்து எப்பவும் உட்காரக்கூடாது அப்படின்ட்டு வந்து டாக்டர் சொல்லிகிட்ருக்காங்க. வீட்டில் பெரியவங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்கள சம்மணம் போட்டு உட்கார சொல்லுவாங்க. இந்த மாதிரி சம்மணம் போட்டு உட்காந்தோம் அப்படின்னா நம்மளால் எல்லா பொசிஷன்லையும் திரும்பிக்க முடியும், எந்த பக்கம் வேணும்னாலும் நம்மளால் திரும்பிக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி டபிள்யூ ஷேப்பில் உட்காறப்போ நம்மளால் வந்து ஒரே பொசிஷனில் தான் இருக்க முடியும், நம்மளால் டக்குன்னு வந்து திரும்ப முடியாது. குழந்தைங்க வந்து விளையாட்டு ஆர்வத்தில் அதையெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 வயசான குழந்தைங்கிட்ட இப்படி உட்காராதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க சொல்கிற பதில் எங்களுக்கு இது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸாகிய நம்ம தான் வந்து இந்த மாதிரி உட்காரத மாற்ற வைக்கணும். குழந்தைங்கள வந்து எப்பவும் இதே பொசிஷனில் உட்கார வைக்காம நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். வேறு மாதிரி உட்காரலாம், எந்திரிச்சு நடக்க சொல்லலாம், ஓட சொல்லலாம், அதே மாதிரி சேரில் உட்கார சொல்லலாம். இந்த மாதிரி வேறு வேறு விஷயங்களில் வந்து அவங்கள கவனம் செலுத்திட்டு இப்படி டபிள்யூ ஷேப்பில் உட்காரத வந்து மறக்க வைக்கணும். ஸ்டார்டிங்லேயெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க நல்லா ஆயில் மசாஜ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு கால் கைகளையெல்லாம் நல்லா ஆயில் போட்டு நீவி விடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதை பண்ணலாம். இதே இந்த நிலை தொடர்ந்து அதிகமாகச்சுன்னா நீங்கள் வந்து டாக்டர்ஸ் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க சின்ன சின்ன எக்ஸசைஸு சில ட்ரீட்மெண்ட்ஸ் தருவாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா எங்கள் மைலாஞ்சி டாட் காம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.